ஒரு வேலை பண்ணுவோமா? ஜெயராமன் இங்க வந்திருக்காரு, அவரே நேர்ல கூப்பிட்டு கேட்டுருவோமா? வாங்க ஜெயராமன். ஜெயராமன், அவரோட குற்றச்சாட்டு என்னன்னா, நீங்க கலகலன்னு இருக்க மாட்டீங்களா? அதாவது வந்து இந்த பொண்ணு கல்யாணம் ஆன புதுசுலயே வந்து பாப்பாவுக்கு இந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்குதுன்னு சொன்னேன். அதை வந்து ஒழுங்கா ஏத்துக்கல. என் மனசு எம்மா கஷ்டமாகும். என் மனசு கஷ்டப்படுறதால தான் வந்து அவங்கள்ட்ட யார்கிட்டயும் நான் பேச்சே வச்சுக்கிறதில்ல. எனக்கு அந்த அளவுக்கு வெறுத்து போச்சு மேடம். என் பொண்டாட்டி இந்த மாரி இருக்குது, எனக்கு வந்து ஹாஸ்பிட்டலுக்கும் கூட வர மாட்டேன்றாங்க, எனக்கு ஹெல்ப் பண்ண மாட்டேன்றாங்க மேடம். வீட்டுக்கு எதுக்கு அனுப்பணும் தலப்பிரசவத்துக்கு? அனுப்புறோம் தாய் வீட்டுக்கு. அது காடுங்க மேடம், பேசல மேடம். எங்க வீடு தனியா இருக்குதுன்றாங்க, தனியா தான் இருக்குது. ஆனா சுத்தி இருக்கிற நாலு பத்து வீடு கிட்ட இருக்குது, கேட்டு பாருங்க. எங்க ஃபேமிலி எப்படி என்ன தனி கொடுத்துல இருந்து எல்லாத்தையும் தூமே வச்சாங்க மேடம். 1000 ரூபாய் கொடுக்குறேன் நாங்க மாசம் மாசம், 1000 ரூபாய், 2000 ரூபாய் மேடம் மாடகா. அதுல 1000 ரூபாய் ஒரே மாசம் 2 மாசம் தான் கொடுத்தாங்க, அதுக்கப்புறம் கொடுக்கவே இல்லை மேடம். நான் சொல்றேன், நீ உனக்கு வந்து ரூம், நாங்கள் வீடு இருக்குது, ரூம் எடுத்து ஒரு கதவு போட்டு நீ வந்து பூட்டிக்கின்னு போகணும், ஆம்பளை முன்னாடி தான் போகணும். திறந்து போட்டுட்டு இவங்க பேசுகிறாங்க, 2000 ரூபாய் மாமியார் மாமனார் நம்பி அவங்க வாழறாங்க, 2000 ரூபாய் நாங்கள் ரூம் போடுங்க, நாங்கள் தரணுமா மேடம்? எப்படின்னா ஒரு 2 மாசம் கஷ்டப்படுறதுக்கு 1 மாசம் 2 மாசம் தான் கொடுப்பாங்க மேடம். மேடம் வருஷம் இரு மேடம், நாங்க வந்து 1000 ரூபாய் தரணும் சொல்லி தான் இது பண்ணாங்க. மாசம் மாசம் 1000 ரூபாய் தரணும் சொன்னாங்க. ஆமா, நல்லா தனியா போனா நல்லா இருக்கும், சந்தோஷமா இருக்கும்னு தான் நாங்க தனியா போய் சேர் ஊரோட்ட புடிச்சு விட்டுட்டு தான் வந்தோம். இல்லன்னு சொல்லல மேடம், உங்க தான் நாத்தனா பிரச்சனை சண்டைக்குன்னு சொன்னாங்க ஊர்ல. சரி, இட்டு போய் தனியா ஒரு குடும்பமா இருந்ததை பிரிச்சு நீங்க தனியா கொண்டு போய் வெச்சிருக்கீங்க. ஆமா, பணம் கொடுத்து உதவறேன்னு சொன்னவங்க கொடுக்கணுமா வேண்டாமா?